அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே பஞ்சாப் கிங் அணியானவர்கள் மொத்தமாக 6 இந்திய வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதற்கமைய அவர்கள் எந்த 6 இந்திய வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே பஞ்சாப் கிங் அணியானவர்கள் மொத்தமாக 32,20,00,000 ரூபாய் என்கின்ற தொகையுடன் அவர்கள் களமிறங்கிக் கொள்கின்றார்கள். அதனை பயன்படுத்தி 6 இந்திய வீரர்களையும் 3 வெளிநாட்டு வீரர்களையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுடனும் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பஞ்சாப் கிங் அணியானவர்கள் 6 இந்திய வீரர்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் காணப்படுவதோடு அவர்கள் தக்க வைத்திருக்கின்ற இந்திய வீரர்களிலே என்னை பொறுத்தவரையில் 7 இந்திய வீரர்களை அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போன்ற பிள்ளைங்களே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எனவே இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற 6 இந்திய வீரர்களிலிருந்து 2 வீரர்களுக்கு பெரும்பாலும் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதன் காரணமாக கட்டாயம் மிக முக்கியமான இந்திய வீரர்களை டார்கெட் பண்ணிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு காணப்படுகிறது. இதற்கமைய அவர்கள் வாங்கிக் கொள்கின்ற 6 இந்திய வீரர்களிலே 2 வீரர்கள் மிகச்சிறந்த இந்திய துடுப்பாட்ட வீரர்களாகவும் 2 வீரர்கள் மிகச்சிறந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளராகவும் 1 வீரர் மிகச்சிறந்த இந்திய சகலதுறை வீரராகவும் இன்னும் 1 வீரர் இந்திய சுழற்பந்து வீச்சாளராக அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 2 இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் மிகச்சிறந்த முறையில் ஒரு தொடக்க வீரராகவோ அல்லது ஆரம்பத்திலே களமிறங்கி துடுப்பெடுத்து ஆடக்கூடிய வீரராகவோ அமைந்து கொள்ளக்கூடிய வகையில் மயங்க் அகர்வால், மனிஷ் பாண்டி ஆகிய 2 மிக முக்கியமான துடுப்பாட்ட வீரர்களிலிருந்து 1 வீரரைத்தான் இந்த பஞ்சாப் கிங் அணியினர் டார்கெட் பண்ணுகிறார்கள். பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் மயங்க் அகர்வால் அவர்களுக்கு இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே அதிகளவான ஏலத்தொகைகள் செல்கின்ற சந்தர்ப்பங்கள் அமையுமாயின், அதாவது SRH போன்ற அணிகள் அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டியும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருப்பதன் காரணமாக மனிஷ் பாண்டி அவர்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகளவான சந்தர்ப்பங்கள் அமையும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுது. இதனை அடுத்து மத்திய வரிசையில் துருப்படுத்தாடக்கூடிய வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் பிரியம்கா, KS பரத் மற்றும் நாராயண் ஜெகதீசன் ஆகிய மிக முக்கியமான இந்திய துடுப்பாட்ட வீரர்களிலிருந்து இன்னும் ஒரு துடுப்பாட்ட வீரரை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாகவே காணப்படுது. அதனை அடுத்து மிக முக்கியமாக 2 இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை பெற்றுக்கொள்வார்கள். இதற்கமைய இம்முறை ஏலத்துக்கு வருகை தருகின்ற ஜெய்தேவ் உனட்கட், சிவம் மாவி, இசாந்த் சர்மா ஆகிய 3 மிக முக்கியமான இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களிலிருந்து 1 வீரரையும் அதே போன்று உள்ளூர் போட்டிகளிலே கலக்கிய ஒரு மிகச்சிறந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு இந்திய சகலதுறை வீரர் என்கின்ற அடிப்படையில் உள்ளூர் போட்டிகளிலே மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்திய ஒரு இந்திய சகலதுறை வீரரை பெற்றுக்கொள்வதோடு இந்த நடைபெறவுள்ள ஏலத்திலே மிக முக்கியமாக ஒரு இந்திய சுழற்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் மயன் மார்க்கண்டே மற்றும் முருகன் அஸ்வின் ஆகிய 2 வீரர்களிருந்து 1 வீரரை பெற்றுக்கொள்வார்கள். கடந்த காலங்களிலும் முருகன் அஸ்வின் போன்ற வீரர்கள் இந்த பஞ்சாப் கிங் அணிக்காக மிகச்சிறந்த சேவைகளை செய்திருப்பதன் காரணமாக பெரும்பாலும் முருகன் அஸ்வின் அவர்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது. என்னை பொறுத்தவரையில் இந்த பஞ்சாப் கிங் அணியினர் பெற்றுக்கொள்கின்ற 6 இந்திய வீரர்களிலே மனிஷ் பாண்டி, சிவம் மாவி, முருகன் அஸ்வின் ஆகிய 3 வீரர்களையும் அவர்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வார்கள் என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.